ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெளில இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிள் எமர்ஜென்சி லைட் தான். அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். அப்போ டேரெக்டாக விட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து 9 எல்இடிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லைட் ஸ்விட்ச், சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக 100 ஓம் ரெசிஸ்டர், அப்புறம் எல்இடி எடுத்துக்கோங்க, மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட், 194007 டயோட், 3.7 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி. அப்புறம் கார்ட்போர்டில் வந்து 16x2 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பீஸ் வேணும். இன்னர் கார்ட்போர்டில் வந்து 9x9 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 16:2 கார்ட்போர்டை வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து அப்படியே அந்த கார்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பீஸ் கார்ட்போர்டில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஸ்லைட் சுவிட்சை வந்து வைக்க போகிறோம். அதை வந்து அந்த ஸ்கொயர் கார்ட்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணது வந்து எல்இடிஸ் வந்து ப்ளேஸ் பண்ணதான். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த க்ரோஸ் வர ப்ளேஸில் வந்து ஹோல் போட்டிருக்கேன். அது மாதிரி எல்லா க்ரோஸ்லையும் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா எல்இடியை வந்து கரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு சைடு வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து லூஸ் ஆகாமல் இருக்க ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து ஒரு சைட் பெண்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சோல்டு பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் அந்த எல்இடிலையும் பண்ண போகிறோம். இந்த எல்இடியோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் பேரலல் கனெக்ஷன் தான். இப்போ வந்து ரிமைனிங் நிற்கிற அந்த லெக்ஸை எல்லாத்தையும் வந்து பெண்ட் பண்ணி சோல்டு பண்ணிக்கணும். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா எல்இடிஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு அதில் வந்து அந்த மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுவிட்சை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த இண்டிகேஷன் எல்இடியுடைய பாசிட்டிவில் வந்து 100 ஓம் ரெசிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சாக்கரோட நெகட்டிவ் வந்து எல்இடி நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் வந்து ரெசிஸ்டரோட ஒரு லெவலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டயோடு எடுத்துக்கிட்டு அதோட லெக்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோட ஆனோட வந்து பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த பேட்டரியில் வந்து 2 ஒயரை வந்து சோல்டு பண்ணிக்கணும். அந்த பேட்டரியை வந்து அந்த கார்ட்போர்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து டயோடோட கேத்தோடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த எல்இடி செட்டில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து 2 ஒயரை வந்து சோல்டு பண்ணிக்கணும். எல்இடி பாசிட்டிவ் வந்து ஸ்லைட் சுவிட்சுடைய ஒரு லெக்கில் வந்து சோல்டு பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒயரை வந்து பேட்டரியோட ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட நெகட்டிவும் எல்இடி நெகட்டிவும் வந்து ஜாயின் பண்ணி அந்த சாக்கெட்டோட நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் சார்ஜரை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜிங் ஆகுது. நாம் கனெக்ட் பண்ணுற அந்த டயோடு வந்து பவரை வந்து ரிவர்ஸ் வராமல் பார்த்துக்கும். அவ்வளோதான், இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பண்ணலாம். நைட் டைமில் தான் இதோடைய பவரை வந்து பார்க்க முடியும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கைஸ், ஒரு எமர்ஜென்சிக்கு தேவையான மொத்த பவருமே இதில் கிடைக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. கைஸ், கேமரா குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் டிம்மாக இருந்தது. எனிவே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரேஞ்ச் கெட்டிங் அவுட்.